வணக்கம். தமிழ் பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, எப்படி ஒரு நம்ம பொருளோட குவாலிட்டி பார்க்குறது, குவாலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வெளிநாட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணுறோம்னா, அந்த பொருள் தரமானதாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் தரம் இல்லை அப்படின்னா வந்து அவங்க லாஸ். அதனால் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொருளோட குவாலிட்டி பார்த்துட்டு தான் வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. அதுக்கு வந்து நம்மகிட்ட குவாலிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது எப்படி வாங்குறது, ஒவ்வொரு பொருளுக்கு எப்படி வாங்குறது, அதில் மூணு டைப் ஆஃப் இருக்குது. அந்த மூணு டைப்பையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கு தெரியும், தரோம், குவாலிட்டினாலும் தரோம். இப்போ நான் வந்து ஒரு பொருளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பொருளுக்கு வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். இது எங்கெங்கே தர்றாங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் அது ஏற்றுமதிக்கான குவாலிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு இடத்துல தராங்க. சென்னை, கோயம்புத்தூர், மண்டபம், நாகர்கோயில், தூத்துக்குடி. சென்னையில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிடிஎம்ஏ டவரில் வந்து காந்தி யூனியன் ரோடில் தராங்க, சிக்ஸ்த் ஃப்ளோரில் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து ஏசியாட்டிக் பில்டிங் தேர்ட் ஃப்ளோரில் வந்து லஞ்சப்பா ரோடில் இருக்குது. மண்டபத்தில் பார்த்திங்கன்னா மரவர் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்குது. நாகர்கோயிலில் வந்து கோர்ட் ரோட்டில் வந்து சங்கர் பில்டிங்கில் வந்து இருக்குது. தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா சவுத் காட்டன் ரோட்டில் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த அஞ்சு இடத்துல தான் வந்து இந்த அதாவது எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிக்கான தர சான்றிதழ் தர நிறுவனங்கள் வந்து இந்த அஞ்சு நிறுவனங்கள் இருக்குது. அடுத்து வந்து இந்த இந்த ஏற்றுமதிக்கான தரச்சான்று நிறுவனம், இந்த நிறுவனம் மூலியமாக நம்ம தரச்சான்று வாங்கினது, குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த பொருளை வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு விவசாயி, என்னோட விவசாய பொருளை வந்து நான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு வெங்காயம் இல்லை உருளைக்கிழங்கு அமெரிக்காவுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா, அமெரிக்காவில் சொல்லியிருப்பான், இந்தியாவிலேருந்து வர உணவுப் பொருட்களில் வந்து அதிகமான உரம் விவசாயத்துல உரம் அதிகமாகி மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கூடிய உரங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறனால நாங்கள் இந்த பொருளை தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு சில நாடு வந்து ஒரு சில நாட்டோட பொருளை வந்து தடை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தடை பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம அந்த பொருளை அங்கே அனுப்ப முடியாது. அப்படி நம்ம அனுப்பணும் அப்படின்னா நம்ம அந்த குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி தான் வந்து எங்கள் உணவு எங்கள் பொருளில் வந்து சுத்தமாக தயாரிக்கப்பட்டது, உரம் இல்லாமல் உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் இருக்குது, எந்த தீங்கு வராது அப்படிங்கிறதுக்காக இந்த குவாலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்குறோம். இந்த அஞ்சு இடத்துல வந்து இந்த மாதிரி குவாலிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த அஞ்சு சர்டிஃபிகேட் வந்து ஏற்றுமதிக்கானது. அடுத்து நான் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அதாவது ஃபுட் பேக்கிங் கம்பெனி இல்லை ஃபுட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உதாரணத்துக்கு இந்த சிப்ஸு அந்த மாதிரி சிப்ஸ் கம்பெனி, லேஸ் பிங்கோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு பிராண்டட் சிப்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். அடுத்து நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி, கோகோ கோலா, பெப்சி அந்த மாதிரி லோக்கலில் வந்து இந்த காலிமர்க், புவன்டோ அந்த மாதிரி ஒரு சின்ன பன்னீர் சோளம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பெனி, பாதாம் பால், ரோஸ் மில்க் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து உணவுப் பொருட்கள், மனிதன் சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருட்களுக்கும் ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஜிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி, ப்ரைவேட் கம்பெனி, எஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் கம்பெனி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுவும் அஞ்சு இடத்துல இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், காந்தி கிராமம். கோயம்புத்தூர் சாரி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஓல்டு மகாபலிபுரத்தில் துறைப்பாக்கத்திட்டு இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா ஸ்கொயரில் இருக்குது, அவினாசி ரோடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி காம்ப்ளெக்ஸ் பிஎன் ரோடில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கரூரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ரைஸ் மில் ரோடு முனியப்பன் கோயில் கிட்டே இருக்குது. அடுத்து காந்தி கிராமம் பார்த்தீங்கன்னா வந்து நியர் உஸ்மான் சாரி ஓஸ்லோ தேட்டர் கிட்டே இருக்குது. காந்தி கிராமத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த அஞ்சு இடத்துல மட்டும்தான் இருக்குது. நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் வந்து உணவுப் பொருட்கள் தயாரிக்க முடியும். இந்த சர்டிஃபிகேட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு சிப்ஸோ இல்லை ஃபுட் ப்ராடக்ட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி, கூல்ட்ரிங்க்ஸ் ப்ராடக்ட் எது வாங்கினாலும் நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்குமே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் போட்டிருப்பாங்க. அதாவது குவான்டிட்டி டேக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீனு, சுகரு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேகியில் வந்து காரியம் லெட் அதிகமாக இருக்குது, அதுதான் உணவு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி மேகிக்கு தடை போட்டாங்க. இந்த மேகிக்கு தடை போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு கொடுக்கும்போதும் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செய்கிற மேனுஃபேக்சர் பண்ணுற பொருளை வந்து சாம்பிள் கொடுக்கும் இந்த லேபுக்கு கொடுக்கும்போது ஒரு சாம்பிளை கொடுத்துட்டு
மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது டேஸ்ட்டுக்காக அதிகமான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி டேஸ்ட் அதிகமாக கொண்டு வந்தனால வந்து இந்த தரச்சான்றை வந்து அவங்க தர நிர்ணயத்தை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துச்சு. அது போல் நான் ஒரு சிப்ஸ் கம்பெனியில் பேக்கேஜ் ஃபுட் ப்ராடக்ட் பேக்கேஜ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன சாம்பிள் அந்த லேபுக்கு கொடுக்குறனோ அந்த சாம்பிள் எப்படி செய்யணும் அதேவோட ஸ்டாண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் தான் வந்து நான் ஃப்யூச்சர்லேயே அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம கம்பெனியை வந்து பேன் பண்ணிக்கணும், சீல் வச்சுக்கணும். அதனால் நம்ம இன்ஸ்பெக்ஷன் கொடுக்குற பொருளை மட்டும்தான் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். கடைசி வரைக்கும் நம்ம கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். இல்லை நான் புதுசாக ஒரு டேஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு போய் மறுபடியும் கொடுத்து இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி எந்த பிரச்சனையும் வராது, சாப்பிட்லாம், மனுஷங்களுக்கு வந்து சாப்பிட்றனால எந்த நோயும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இன்னொரு குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அடுத்து வந்து அந்த பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா FSSAI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி அப்படின்னு அது சரியாக எனக்கு தெரியல. நீங்கள் கூகுள் FSSAI அடிச்சிங்கனாலே அது உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்துடும். அந்த FSSAI அப்படின்னு என்னென்னா இந்த SES அந்த சார்ட் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே போல் தான் வந்து இந்த FSSAI சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும். இந்த சர்டிஃபிகேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப் டைம் சர்டிஃபிகேட் கிடையாது, ஒரு ஷார்ட்டர் பீரியடுக்கு மட்டும் தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லுவாங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு இந்த FSSAI சர்டிஃபிகேட் வந்து கிடைக்காது. ரொம்ப சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான், பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. அது வந்து என்னென்னா நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நம்ம பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்துருப்பா தலைக்கு வந்து முடி விழுகக்கூடாது அப்படின்னு தான் மாஸ்க் போட்டு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி உணவுப் பொருட்களில் வந்து சுத்தமாக தயாரிக்கணும், மாஸ்க் போட்டிருக்கணும் வேலை செய்கிறவங்க, முடி எதுவும் விழுகக்கூடாது. அப்புறம் வந்து குடிக்க அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் தண்ணி வந்து சுத்திகரிக்கப்பட்ட ப்யூரிஃபைடு வாட்டராக இருக்கணும். உங்கள் கம்பெனி பக்கத்தில் வந்து எந்த ட்ரைனேஜ் இருக்கக்கூடாது, கம்பெனிக்கு அடியில் எந்த ட்ரைனேஜ் லைனும் போகக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். இந்த பள்ளி கற்பமூசி அந்த மாதிரிலாம் கம்பெனிக்கில் வரக்கூடாது, சுத்தமாக வச்சுக்கணும். நடக்கிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்கணும், அந்த பாதையில் மட்டும் தான் நடக்கணும். உணவுப் பொருட்களில் வந்து வச்சுருக்க பாதையில் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க, அது ரொம்ப ஈஸியான பண்ணுங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்குகிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ரெட் கலர் பாக்ஸு, ரெட் கலர் சர்க்கிள், ஃபுல் ஷேடட் சர்க்கிள், அப்படி இல்லைன்னா க்ரீன் கலர் பாக்ஸு, க்ரீன் கலர் ஷேடட் சர்க்கிள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் கலர் வந்து வெஜிடேரியன், ரெட் ஆர் ப்ரௌன் வந்து வெஜ்ஜு ப்ளஸ் நான்வெஜ் வந்து ப்ரௌனு, ரெட் கலர் வந்து வெஜிடேரியன், சாரி ரெட் கலர் வந்து நான் வெஜிடேரியன். இது எதுக்கு நான் வந்து வந்து ப்யூர் வெஜிடேரியன் இருப்பாங்க, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த இது தராங்க. அது மட்டும் இல்லை அந்த வெஜிடேரியன் அதாவது இந்த பொருள் இத்தனை நாளில் கெட்டு போயிடும், இத்தனை நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டையும் வந்து இந்த எஸ்ஜிஎஸ் லெபார்ட்டரியில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்கள் பொருள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா எந்த மாதிரி லோகோ யூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த க்ரீனா இல்லை ரெட்டாக இல்லை ப்ரௌனா அப்படிங்கிறதையும் அவங்க அந்த உங்களுக்கு கொடுக்குற குவாலிட்டி சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணோம், அந்த க்ரீன் கலர் எதுக்குன்னா வந்து ப்யூர்லி வெஜிடேரியன், இது வந்து வெஜிடேரியன் ப்ராடக்ட், இத்தனை நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்டை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே நான் வெஜிடேரியன், இது வந்து நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட், அதெல்லாம் இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் இது இருக்குது, இத்தனை நாளைக்கு அதை வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை அதில் கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கான ஃபுட் உணவுப் பொருட்களுக்கான இது வந்துடும். அடுத்து வந்து மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் ஆனால் அது உணவுப் பொருட்களில் வராது அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு இப்போ வந்து சோப்பு, டூத்பேஸ்ட்டு அந்த மாதிரி பொருட்கள், தினசரி பொருட்கள் ஆனால் மனிதன் உட்கொள்ளாத பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் டூத்பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் பேஸ்ட்டில் வந்து லாஸ்ட் ஸ்ட்ரிப்பில் வந்து அந்த டூத் பேஸ்ட் அந்த பேஸ்ட்டோட ஸ்ட்ரிப்பில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுத்துருக்கலாம், க்ரீனு, ரெட்டு, ப்ளூவு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரீனாக வந்து 100% ஹெர்பல் அப்படின்னா ஒரு அர்த்தம். அது நீங்கள் உணவுப் பொருட்கள் நீங்கள் செய்கிற மனிதன் யூஸ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் வந்து சாரி தினசரி யூஸ் பண்ணுற பொருள் வந்து உணவுப் பொருட்கள் இல்லை ஆனால் தினசரி யூஸ் பண்ணுற பொருள் அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா க்ரீன் கொடுத்தாங்கன்னா வந்து அது வந்து 100% ஹெர்பல், இதே ரெட்டு கொடுத்தனால வந்து 100% கெமிக்கல், இதே ப்ளூ ப்ரௌன் அந்த மாதிரி கொடுத்தாங்க வந்து கெமிக்கல் ப்ளஸ் ஹெர்பல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொருள் இந்த மாதிரி
சர்டிஃபிகேட்ஸில் அவங்க கலர் மென்ஷன் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து இந்த மாதிரி தினசரி யூஸ் பண்ணுறவங்க தினசரி யூஸ் பண்ணுற பொருட்கள் மனிதன் சாப்பிடாத பொருட்கள் சோப்பும் அதே மாதிரி தான். சோப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் அதுக்கு ஒரு சில கலர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, நம்ம இந்த சர்டிஃபிகேட் குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, அந்த நான் வந்து ட்ரேடிங் ஏஜென்சி அப்படின்னா வந்து நான் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் வச்சு நான் சென்ட் பண்ணிடலாம். இதே வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டும் இந்த எஸ்டிஎஸ் லேபரேட்டரியோட சர்டிஃபிகேட்டும் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியோட சர்டிஃபிகேட்டையும் வச்சு தான் வந்து நம்ம கொண்டு போய் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வாங்க முடியும். அது என்ன கஸ்டம்ஸ் அண்ட் கிளியரன்ஸ், என்ன ஃபார்வர்டிங் ஏஜென்ட், எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம போய் அனுப்ப முடியாது, அனுப்பலாம். நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு அதை அதை அனுப்புறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதுக்கு வந்து கண்டெய்னர் புக் பண்ணணும், கண்டெய்னர் ஸ்பேஸ் புக் பண்ணணும், கண்ட்ரி குவாலிஷிப்பு கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் நிறையா ப்ரொசீஜர்ஸில் இருக்குது. அது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா நம்ம ஒருத்தரையே செய்கிற மாதிரி தான் ரொம்ப கஷ்டம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எப்படி அந்த அனுப்புறது, யார் இருக்கா, என்ன ஏஜென்சி ஏஜென்ட், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எந்த டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.